தடுப்பூசியானது மத்திய அரசாங்கம் நவம்பருக்குள்ள அனைவருக்கும் தடுப்பூசி கொடுத்துருவோம் அப்படின்றது அதை நோக்கி பணிகள் செய்துக்கிட்டு இருக்காங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் போன மாதம் 20 லட்சம் தடுப்பூசிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் தான் நேற்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசாங்கத்தினுடைய அஃபிடவிட்டில் இந்த மாதத்திற்கு ஜூன் மாதத்திற்கு 42 லட்சம் அதாவது இரட்டிப்பாக்கி தடுப்பூசிகள் கொடுக்கப்படும் என்பதை அறிவித்திருக்கிறார்கள். அது கூடிய சீக்கிரம் நமக்கு இந்த முதல் வாரம் 2வது வாரத்தில் இது எல்லாமே நமக்கு இந்த தடுப்பூசி நமக்கு வந்துவிடும் என்பது தான் அரசாங்கத்திலிருந்து நமக்கு வந்திருக்கிற தகவல்கள். அதே போல் அடுத்த மாதம் நவம்பருக்குள்ளே அனைவருக்கும் தடுப்பூசி கிடைத்துவிடும். ஏன்னா ஏற்கனவே கிட்டத்தட்ட 1 கோடி தடுப்பூசி நமக்கு கொடுத்தாச்சு, கொடுக்க போட்டிருக்கிறோம். இந்த மாதத்தில் 40 லட்சம் போட போகிறோம், அடுத்த மாதத்தில் 1 கோடி. இதுபடி பார்க்கும்போது நவம்பருக்குள்ளே தமிழ்நாடு முழுவதுமே நமக்கு அனைவருக்குமே நாம் தடுப்பூசி போட்டு விடுவோம், அந்த சூழ்நிலை எட்டி விடுவோம். தடுப்பூசி பொறுத்தளவுக்கு இன்றைக்கு நேற்றைக்கு கொஞ்சம் சில ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்ஸ் இருக்குது என்பதை அனைவரும் அறிந்த ஒன்று தான். ஏன்னா அந்த நிறுவனங்கள் உற்பத்தி செய்து கொடுக்க வேண்டியது இருக்கிறது, கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள், நமக்கும் உடனடியாக கிடைத்துவிடும் என்பது நம்பிக்கையாக இருக்கிறோம். இல்லை, அதுதான் நானும் சொல்கிறேன். தடுப்பூசியானது தமிழகத்திற்கு போதுமான தடுப்பூசி நாம் கொடுத்துருந்தோம். அந்த தடுப்பூசி செலுத்தும் விகிதம் குறைந்ததுனால மற்ற மாநிலங்களில் அதிகமாக போட்டாங்க. நம்ம ஊரில் எவ்வளோ பேர், 30,000 பேர் அது மாதிரி தான் போட்டாங்க. இன்றைக்கி திடீர்னு 1 லட்சம் பேர், 1.5 லட்சம் பேர் இப்போ தான் அந்த ரேஷியோ இன்க்ரீஸ் ஆகியிருக்கிறது. அதனால் நம்ம கொடுத்த 20 லட்சமும் முடிந்து விட்டுருக்கிறது. அவங்க இன்னும் 1-2 நாளில் மீதி தடுப்பூசி கொடுத்துருவாங்க. இப்போ நம்மக்கிட்ட ஸ்டாக் இன்னொரு 3 லட்சம் 4 லட்சம் தடுப்பூசி ஸ்டாக் இருக்கிறது. அது இந்த 2 நாளில் போடும்பொழுது அதுக்குள்ளே இன்றைக்கும் நாளைக்கும்ல இன்னும் 1,70,000 தடுப்பூசிகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது, கொடுத்துருவாங்கன்றதும் அரசாங்கமும் சொல்லியிருக்கிறார்கள். அதே போல் 3ஆம் தேதிக்கு அல்லது 6ஆம் தேதிக்குள்ளே மீதி தடுப்பூசிகளும் வந்துடும்ன்றது தான் எதிர்பார்க்கிறோம். ஆமாம், இப்போ தான் மக்கள், அதாவது நீங்கள் பாருங்கள், தடுப்பூசியை பற்றி சந்தேகத்தை எழுப்பினதே இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் தான். தடுப்பூசி கொடுக்கும்பொழுது தடுப்பூசியை போட்டுக்க இந்த தடுப்பூசியை பற்றின சந்தேகத்தை எழுப்பி தடுப்பூசி போட்டுக்கிட்டு வந்த போட வர்றவங்கள்கிட்ட ஒரு ஆர்வத்தை குறைத்தது அப்போ இருந்த எதிர்கட்சித் தலைவரும் இப்போதைய முதலமைச்சரும் அவர்களும் தான். இன்றைக்கு மக்கள் அதிக அளவில் தடுப்பூசி போட வர்றாங்க. ஏன்னா ரெண்டே நிறுவனங்கள் தான் தயாரிக்கிறாங்க, எல்லா மாநிலத்திற்கும் கொடுக்கணும். அவர்கள் எவ்வளவு கெப்பாசிட்டி, ஏன்னா இது ஏற்கனவே இருந்த மருந்து இல்லை, புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மருந்து. அந்த மருந்தை அவங்களுடைய கெப்பாசிட்டி, முழு கெப்பாசிட்டியில் தான் அவங்க பண்ணி இரவும் பகலுமாக தான் அனைவரும் அந்த தடுப்பூசி தயாரித்து அனைத்து மாநிலங்களுக்கும் கொடுத்துட்ருக்கிறார்கள். நம்ம வந்து இதுக்கு முன்னாடியே தடுப்பூசியை பற்றின ஒரு விழிப்புணர்வு மக்கள் மத்தியில் ஒரு தயக்கத்தை இல்லாமல் அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருந்தால் இன்றைக்கி நமக்கு இந்த சூழ்நிலை வந்திருக்காது. நான் சொன்னது இப்போதைய முதலமைச்சர் முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவர் தான் சொன்னேன். ஏங்க தடுப்பூசியை வந்து இதனுடைய சேஃப்டியை பற்றியெல்லாம் கேள்வி கேட்டிருந்தாங்க அவங்க எதிர்க்க கட்சித் தலைவர்கள் எல்லாமே. இது என்ன ஆனால் அவர்கள் போய் தடுப்பூசி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது இன்றைக்கு தடுப்பூசி போட்டுக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது தடுப்பூசி வந்து கேள்வி கேட்டார்கள், இந்த தடுப்பூசி பாதுகாப்பானதா, இந்த தடுப்பூசி போட்டுக்கக்கூடிய முடியுமா அப்படின்ட்டுலாம் கேள்வி கேட்டார்கள். இல்லைங்க, அது ஏங்க, நான் சாதாரண மக்களுக்கும் ஒரு முக்கியமான எதிர்க்கட்சி தலைவராக இருந்தவருக்கும் வித்தியாசம் இல்லையா? ஒரு அவருக்கு சொல்லும்போது, ஒரு கருத்து சொல்லும்போது, அல்லது அந்த கட்சி எதிர்க்கட்சிகளில் இருந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் சொல்லும்போது அது மக்களுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியது, ஒரு இது. அப்போ 2ஆம் அலை ஒரே நேரத்தில் வந்தது, கிட்டத்தட்ட ஒரே வாரத்தில் அல்லது 10 நாளைக்குள்ளே ஒரு மிகப்பெரிய அளவில் அந்த 2ஆம் அலை வந்தது. இது வந்து டிசாஸ்டர், இது வந்து மனிதனுடைய இதில் இயற்கை பேரிடர். எல்லாருமே அதை வந்து சேர்ந்து தான் நம்ம, நான் யாரையும் கிரிட்டிசைஸ் பண்ணுன்றதுக்காக இல்லை. ஏன்னா கொரோனா என்பது அனைவரும் ஒத்துழைத்து கொரோனாவை கட்டுப்படுத்த வேண்டும் என்பது தான். ஆனால் அந்த மாதிரி நேரத்தில் கூட ஒரு தடுப்பூசியை பற்றின ஒரு தவறான பிரச்சாரத்தை செஞ்சதுனால தான் இன்றைக்கு மக்கள் வந்து ஒரு தயக்கம் இருந்தது. இன்றைக்கு மக்கள்கிட்டையும் அந்த தயக்கம் போயிடுச்சு. அனைவரும் தடுப்பூசி போட்டுக்கொண்டு ஆர்வத்தோடு வந்து கொண்டு இருக்கிறார்கள். தடுப்பூசியும் கிடைத்து கொண்டு இருக்கிறது. அனைவரும் தடுப்பூசி போட்டுக்கொண்டுன்ற சூழ்நிலை இருக்கிறது. நமக்கும் எல்லாருக்கும் தடுப்பூசி கிடைக்குன்ற சூழ்நிலை தான் இருக்கிறது. வர இவர் முடிச்சுட்டு வர. அதுதான் தம்பி நான் முன்னாடி சொன்னேன். ஒரு மாநிலத்தினுடைய மக்கள் தொகை என்பது ஒன்று, கேஸால் பாதிக்கப்பட்டவர்கள்ன்றது,
எவ்வளவு தடுப்பூசிகள் போட்டிருக்கிறோம் என்பது பற்றி தான் ஒவ்வொரு மாநிலத்திற்குமே அலாட் பண்ணுறாங்க. அந்த அடிப்படையில் தான் தமிழ்நாட்டுக்கு அலாட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம அந்த தடுப்பூசி அலாட் பண்ணுற நேரத்தில் தமிழ்நாட்டில் கேஸுகளே வந்து கிடையாதுன்ற சூழ்நிலையில் தான் இருந்தது. ஓகே, ஒன்று ரெண்டாவது. ரெண்டாவது, தடுப்பூசியை ஒரு பல டாக்டர்கள்ட்ட சொல்லும்போது ஒரு வயல் அந்த ஒரு பாட்டிலை வந்து ஓப்பன் பண்ணால் 10 பேருக்கு போட முடியும். ஆனால் நம்ம அந்த தடுப்பூசி போட்டு இருந்த தயக்கத்தில் ஒரு பாட்டில் ஓப்பன் பண்ணால் 2 பேர் 3 பேருக்கு போட்டு மீதி வந்து வேஸ்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை தான் தமிழ்நாட்டில் இருந்தது. அப்படி வேஸ்ட் பண்ணது நம்ம தான். அப்படி வேஸ்ட் பண்ணாமல் இருந்திருந்தால் இன்றைக்கி நமக்கு அத்தனை பேருக்கு கிடைச்சிருக்கும், அந்த அளவு வந்து சரியான மதிப்பீடு வந்திருக்கும், நமக்கும் சரியான அளவில் தடுப்பூசி கிடைத்திருக்கும். அது அரசாங்கம் இல்லைங்க, மத்திய அரசாங்கத்துக்கு சொல்லியிருக்கீங்க. இது மத்திய அரசாங்கத்துக்கிட்ட கேள்வி கேட்க வேண்டிய கேள்வி ஒன்று. ரெண்டாவது, ஒரு தடுப்பூசி மையம் என்பது ஏதோ ஒரு மெக்கானிக் பெட்டர் கிடையாது. தடுப்பூசி மையம் என்பது சயின்டிஸ்ட்கள் வந்து அவர்களுடைய ஒப்பீனியன், அதனுடைய திறன் இதெல்லாமே சயின்டிஸ்ட்கள் சொல்ல வேண்டியது. அது அரசாங்கமும் பரிசீலித்துக்கிட்டு இருக்காங்க. சரியான நேரத்தில் அவங்க அரசாங்கம் முடிவு சொல்லுவார்கள். இல்லை, அதுதான் சொல்கிறேன், அது வந்து சயின்டிஸ்டான விவகாரம். அதுக்கு நான் வந்து ஐ எம் நாட் அ காம்பிடென்ட் ஃபார். இல்லைங்க, சொல்கிறேன் கேளுங்க. அது வந்து அதுதான் சொல்கிறேன், ஒரு லாரி பட்டர் கிடையாது. சொல்கிறேன் கேளுங்க தம்பி, சொல்கிறேன் கேளுங்க. அது வந்து தடுப்பூசி மையத்திற்கு, இப்போ பாருங்கள், தடுப்பூசி மையமானது அதுக்கான சயின்டிஸ்ட்ஸ் இருக்காங்க. அந்த சயின்டிஸ்ட் வந்து இதில் எவ்வளவு பண்ண முடியும், அதனுடைய டெக்னாலஜி என்ன, இப்போ இந்த தடுப்பூசிக்கான டெக்னாலஜி என்ன. இது தமிழ்நாட்டில், இந்தியாவிலே 2 நிறுவனங்கள் தான் தயாரிக்கிறார்கள். அந்த டெக்னாலஜி இங்கே செங்கல்பட்டில் இருக்கிறதா என்பதையெல்லாம் நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது. அதாவது மத்திய அரசாங்கம் இன்னும் வந்து அவங்க ஒரு முடிவும் எடுத்து சொல்லலை. மத்திய அரசாங்கமே கூட நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அவங்களே நடத்துவாங்களே, பொறுத்திருந்து பார்ப்போம். தடுப்பூசியினுடைய எந்தெந்த இதில் கொடுக்குறோம், 50% 45 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு மத்திய அரசாங்கமே கொடுத்துருது. மீதி 25% தடுப்பூசியானது அந்தந்த மாநிலங்களில் 18-45 வயசு உள்ளவங்களுக்கு அந்த மாநிலமே 25% ப்ரிக்யூட் பண்ணிக்கணுன்றது. மீதி 25% அந்தந்த மருத்துவமனைகள், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் பண்ணி கொடுக்கணுன்றது தான் அந்த தடுப்பூசியினுடைய ஸ்கீம். 50% மத்திய அரசாங்கம் வாங்கி கொடுத்துக்கிறது, மீதி 25% வாங்க வேண்டியது ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய பொறுப்பு. அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டு வாங்கி கொள்ள வேண்டும். மீதி 25% வந்து நீங்கள் மறுபடியும் பாருங்கள், ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டு தான் இது. 2 நிறுவனங்கள் தான் தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸ்புட்னிக் வந்து இப்போ வந்திருக்கிறது, நேற்று கூட ஸ்புட்னிக் வந்து வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கிறது. இன்னும் ஜான்சன் அண்ட் ஜான்சன், ஃபைசருக்கு எல்லாமே அனுமதிகள் கொடுக்கப்பட்டிருக்குது, அவங்களும் வேலைகள் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் கூடி சீக்கிரமாக இதுக்கு எல்லாருக்கும் பதில் கிடைக்கும். இந்தியாவில் இருக்கிற அத்தனை பேருக்குமே நவம்பருக்குள்ளே நமக்கு தடுப்பூசிகள் கிடைத்தருன்றது தான் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது. நன்றி. இல்லை, என்னுடைய இதுவும் கூட சில இடங்களில் இன்றைக்கு கூட ஒரு ஈரோட்டில் ஒரு கேஸ் சொன்னாங்க. அதாவது கொரோனாவால் தான் அவர் அட்மிட் ஆகியிருக்கிறார், அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் கூட எங்கிட்ட இருக்குது. அட்மிட் ஆகும்போது கொரோனாவில் தான் அட்மிட் ஆகியிருக்கார். ஆனால் அவர் இறக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி அவர் இறந்து விட்டதாக அந்த பாசிட்டிவ் வந்து நெகட்டிவாக வந்திருக்கிறதுன்றது. ஆனால் அதை வந்து இறப்பில் வந்து அதை கொரோனா அப்படின்னு காட்டலை அப்படின்னு சொல்கிறார்கள், சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கி இப்போ வந்த இறக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி அவர் அட்மிட் ஆகும்போது கொரோனான்னு தான் அட்மிட் ஆகியிருக்கார். கொரோனாக்கு தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காரு, ஆனால் அதை வந்து கொரோனா இல்லை என்பது தான் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கிறார்கள். இது மாதிரி பல குளறுபடிகள் இருக்குது. அது எல்லாமே அரசாங்கம், நான் குறை சொல்ல, எல்லாத்தையும் சரி பண்ணணுன்றது தான் முறையானது. யார் வந்து கொரோனாவில் அட்மிட் பண்ணி கொரோனாவில் இறந்தார்களோ, கொரோனாவில் இறந்தார்கள்னு சர்டிஃபிகேட் கொடுங்க. ஏன்னா
அரசாங்கம் கொடுக்குற உதவிகள் அந்த குடும்பத்திற்கு போய் சேரும் என்பதுதான் அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. என்னை பொறுத்தளவுக்கு லாக்டவுன், ஏன்னா இன்னும் தமிழ்நாட்டில் கேஸ் குறையில. நீங்கள் 7ஆம் தேதின்றீங்க, இன்றைக்கி நம்ம 1ஆம் தேதியில் இருக்கிறோம். சென்னையில் கூட நமக்கு இன்னும் கேஸ் குறைஞ்ச மாதிரி இருக்குல்ல. சென்னையிலையும் கிட்டத்தட்ட 97 இறப்புகள் டெய்லியும் ஆவரேஜாக வருது. 3000 கேஸ்கள் பக்கம், 2500 3000 கேஸ்கள் வந்து சென்னையில் மட்டுமே வருகிறது. அதே மாதிரி கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம் அனைத்து பகுதிகளிலுமே இந்த கேஸ்கள்னானது, அதாவது பெருசு இன்க்ரீஸ் ஆகலைன்னா கூட பெருசாக அளவு குறையில. ஸோ நம்ம அதை ஆராய்ந்து முழுமையாக முற்றிலுமாக நீக்கிறவர்களும் நாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. இல்லை, கவனமாக இருக்கணும். லாக்டவுன்லேயே மக்களுக்கு பாதிக்கப்படக்கூடாது, கவனமாகவும் இருக்கணும். 7ஆம் தேதிக்கு முடியலும் நம்மளுடைய இந்த கேஸ்கள் குறையிலன்னா இன்னொரு லாக்டவுன் கொடுக்குறதுலையும் தப்பு இல்லைன்றது தான் என்னுடைய கருத்து. அதாவது புறக்கணித்ததுனால தான் மக்கள் வந்து புறக்கணிக்கிறாங்கன்றாங்க. நீங்கள் கோயம்புத்தூர், சேலத்தில் கிட்டத்தட்ட 3000 பெட்டு கூட இல்லை இன்றைக்கு, அந்த வசதி இல்லை. ஆனால் அங்கே 11000 பெட்டுன்னு சொல்கிறாங்க. நேற்றைக்கு கூட இன்றைக்கு நான் செய்தித்தாளில் படித்தது, ஒரே பெட்டில் சேலத்தில் 3 நோயாளிகளை வந்து வைத்திருக்கிறார்கள் என்பது. அப்புறம் இதெல்லாம் தானே ப்ராக்டிக்கல் தான். நான் வந்து குறை சொல்ல, அது இதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்றது தான். அதிக வசதிகள் ஏற்படுத்தி கொடுங்க. நிறையா காலேஜஸில், ஸ்கூல்ஸில், அல்லது மெடிக்கல் காலேஜஸில் இன்னும் வசதிகள் ஏற்படுத்துங்கன்றது தான் என்னுடைய வேண்டுகோளாக. இது வந்து அவர்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறார்கள். அந்த கம்ப்ளைண்ட் மேலே போலீஸும் வழக்கு பதிவு செய்தது தான் நான் படித்தேன். போலீஸ் நடவடிக்கை எடுக்கிறார்கள், எடுக்கணுன்றது தான் என்னுடைய. இது அதிமுகவுடைய உள், இல்லை அது அதிமுக கட்சியினுடைய உள் விவகாரம், அவர்கள் அதை தீர்த்து கொள்வார்கள். இல்லை இல்லை, இது அவர்கள் தீர்த்து கொள்வார்கள். இல்லை, அதுதான் நானும் சொல்கிறேன், அது அவங்க கட்சிக்குள்ளான பிரச்சனைகள், அது அவங்க பார்த்து கொள்வார்கள். ஏங்க, நான் இங்கே பாருங்கள், இது வந்து இந்த ஒரு வருஷம் பாருங்கள், இந்த ஒரு வருஷம் உலகம் முழுவதுமே அப்படி தானாங்க. இந்த நீங்கள் சொல்கிறது 3 மாதம், நான் சொல்கிறது நீங்கள் பாருங்கள். எல்லாமே நீங்கள் 2014 பிறகு எப்படி நாடு இருந்தது, இன்றைக்கி 2014 பிறகு நம்ம எப்படி இருக்கிறோம். நீங்கள் சொல்கிறது இந்த 3 மாதம், இதை நம்ம கடந்து வந்துடுவோம், ஒன்றும் பெரிய விஷயம்.